அடே கப்பங்க அப்பங்க அப்பங்கப்பா, இதெல்லாம் வீடா இல்ல அரமனையா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏமா ராணியம்மா மேல போயிட்டாங்களா? கையடியா? யாருமா நீ? நான் தான் மந்திரி மார்க்கொண்டையனோட பிஏ. நீங்க? நான் எங்க ராணிம்மாவோட பிஏ. பிஏ பிஏ அப்படி ரெண்டையும் கூட்டுங்க. பிஏ பிஏ பாப்பா. அப்ப ரெடி பண்ணிடலாமா? என்ன மேம் ஒரு மாதிரியா பேசுற? ஆமா உன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஏன் ஏன் இப்படி அலையிற? அது இல்லம்மா, என் பொண்டாட்டி இருக்காளே சுத்த பட்டிக்காடு, டீசண்டே கிடையாது. என் முகத்துல அழுக்கு இருந்தா கூட தொடப்பத்தாலேயே பெருக்கி எடுக்கிறா. அதனால உங்களை மாதிரி டீசண்டா இருந்த பொம்பளைய பார்த்தா தான் எனக்கு ஒரு இது வந்துடும். ரீட்டா யாரது? அங்க பாரு, தலகாணிக்கு உர போட்டது மாதிரி இருக்கே. எஸ் மேம், வாட் யூ வாண்ட்? அடடே, நீந்த ரீட்டாவா? முதல்ல தெரிஞ்சிருந்தா அதிட்ட போய் தொங்கிருக்க மாட்டேனே. டீட்டா வா, டாட்டா போலாம். ஐயோ என்ன நட்சத்திரமா தெரியுது! ஐயோ இருட்டா தெரியுது! ஐயோ என்னையா இது, தலை தெரிக்க ஓடியாரு? என் தலை தப்பிச்சதே பெரிய காரியம்ங்க. சரி, என் சிந்துஜாவை பாத்தியா? சிந்துஜாவா? அவங்க பீயவே பாக்க முடியல. அப்பப்பா என்ன ஆட போறோம்? சிந்துஜா காலையில மூஞ்சி கழுவுறது பண்ணி இல்லையா, குளிக்கிறது கழுதப்பாலையா? அப்படியா? கிளியோ பாட்ற பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க நேர்லயே வந்துட்டாங்க போல் இருக்கு. அந்த கிளியோ பாட்ராட்ட இந்த சீசரை பத்தி சொன்னியா? சீசரை பத்தி சொல்லலாம்னு தான் வாய் எடுத்தேன். கண்ணத்தை பாத்தீங்களா? என்ன அது? அங்க ரீட்டான்னு ஒருத்தி இருக்கா, சும்மா மதா மதன் இருப்பா, கராத்தே கும்பலா கத்து வச்சிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, அந்த வம்புலா வேணாம், அவளை மறந்துருங்க. செக்ரட்டரி சார். யாரே அது? என்ன சார் இது, ஃபைல் எல்லாம் மலை மாதிரி கூச்சி வச்சு நடுவுல உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்க மந்திரி இதெல்லாம் பார்த்து கையெழுத்தே போடுறது இல்லையா? அட யாரே நீ, பகுத்து வச்சு கொட்டுற. இப்ப உள்ள நிலைமைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும் தப்பா இருக்கு, போடலனாலும் தப்பா இருக்கு. அதுக்காக பயந்துட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டா எப்படி? யோ, எங்க மந்திரியோட கொள்கை என்னன்னா நிதானம் நிர்வாணம். நிதானம் நிர்வாணம் சொன்னேன், அப்படி புரியும் படியும் சொல்லுங்க சார். ஆமா, அது என்னையா பெட்டி? அது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு? ஓ, 2 லட்சமா? ஆமா, பசுரோட்டா, பாலிடெக்னிக்கா, மெடிக்கல் காலேஜா, என்ன வேணும் சொல்லு. கப்பல். கப்பலா? தும்மா துண்டு பெட்டிய வச்சுக்கிட்டு கப்பல வாங்க வந்த ஏழரை சோம்பேறி. யார பார்த்து சோம்பேறி? என்ன உன்னத்தான்? நான் யார் தெரியுமா? யாரு? வெட்ட வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அழகுமணி. பத்திரிகை ரிப்போர்ட்டரா? நமச்சிவாயா. ஐயா, என்னையா பிச்சைக்கார மாதிரி, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நான் அந்த சிவனை கூப்பிட்டேயா? யோ, ஒண்ணுவன் பேரை மாத்திட்டு இல்ல நான் பிய மாத்திக்கிறேன். ஐயோ, நான் பேரை மாத்திக்கிறேங்க. நமச்சின்னு கூப்பிட்டா நான் வரேன், வாயான்னு கூப்பிட்டா அவர் வரட்டும். அப்போ உன் பேரு நமச்சிங்கிற? நீங்க நமச்சின்னு கூப்பிட்டாலும் சரி, நமச்சல்னு கூப்பிட்டாலும் சரி, ஆக மொத்தம் உங்களுக்கு பிய வரக்கணும். சரி, கையில என்னையா ஃபைலு? ஐயா, அனாதை பெண்கள் மறுவாழ்வு திட்டத்துக்காக ரூபா 50 லட்சம் சாங்ஷன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் வந்திருக்கு. என்னங்க? ஓஹோ, சரி. என்ன இது, காபி குடிக்கிறியா இல்ல செக்ஸ் போஸ் குடிக்கிறியா? பாரத பெண்கள் மாதிரி உடம்ப இழுத்து மூடிக்கணும் தெரியுமா? என்னது பாரத பண்பாட்டை பத்தி நீங்க ஒரு பள்ளிக்கூடமே வச்சு நடத்துறாங்க? சரி சரி, இந்த ஃபைல் ஆபீஸ்ல கொடுத்து மூவ் பண்ண சொல்லு. சரிங்க சார். இந்தாங்க மேடம் உங்க சீசர். ஓ சீசர், ஓ டார்லிங் சீசர், டார்லிங். ஓ தேங்க் யூ, தேங்க் யூ மிஸ்டர் மார்க்கண்டேன். ஓ மிஸ்டர் மான்பு மிகு, காலையில இருந்து ஐயா சட்டசபைக்கும் போகல, ஆபீஸுக்கும் போகல, ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்கல. இந்த நாட்டுல உள்ள எல்லா போலீஸுக்கும் உத்தரவு போட்டாரு, அவங்களாலேயே பிடிக்க முடியல. ஐயா தெருத்துருவான் நாய் மாதிரி அலைஞ்சு இதை பிடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு போய் என்னமா பெரிய நன்றி, இது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஐயா வெல்வெட் துணி வச்சு அதுல பூ வச்சு சீசர் உடம்பு நோக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே அப்படியே தூக்கிட்டு வந்தாரு. வாட் எ லவ்லி ஐடியா, ப்ளீஸ் சிட் டவுன். மந்திரிங்கிறத மறந்துட்டேன். அம்மா, ஐயாவுக்கு நல்லா ஊத்து. ஏன் சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? என்னையா அது? அம்மா, அகில உலக சுந்தரி கொஞ்சம் உள்ள போ, நான் கூப்பிட்ட போகுது வா. அந்த சந்திரகாந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமே. பின்ன என்னையா, என் ஆசை தோட்டத்துக்கு அவனை வேலையா வச்சேன், வேலையே பயிர சாப்பிட்டா சும்மா விடுவனா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க,
ஒரு பொண்ணுக்காக இப்படி அடக்கடக்கா கொலை பண்ணிட்டு போறது? அவளுக்காக நான் எதையும் செய்வேன். செய்யுங்க செய்யுங்க, நான் கொஞ்சம் இப்ப ஊத்திக்கட்டுமா? இடிய செய்யறதையும் செஞ்சுட்டு இங்க வந்து மன்னிப்பு லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. அப்படியா? அங்க கிடக்குது பார். ஆமா, கவர்ல வச்சிட்டு போயிருக்கா. ஒரு கிளாஸ் போட்டா இப்படி தள்ளுது. நமச்சி, இந்த முள்ள அதான் முக்கியமா? இன்னும் கொஞ்சம் போடு. போடுற. விட்டுருவேனா? எங்க போயிருவ? இத வந்துட்டேன். எங்க போற? எங்க போனாலும் விட மாட்டேன். எங்க போற? எங்க போனாலும் விட மாட்டேன். டாய்லெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? விடுவேன். வந்துடுறேன். எந்த கை சோறு சாப்பிடுற கையே? ஏதோ ஒரு கை எடுத்தா போதும். விடுவேனா? நான் யாரு? உங்க பிய. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்க, அதுல என்னதான் எடுத்திருக்கான் பாடி? எல்லாம் தேஞ்சு போயிருக்கு. படிக்கிறேன். ஐயா, நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கும் சிந்துஜாவை கெடுத்து விட்டேன். ஜாக்கிரதை. ஐயோ, பாத்தீங்களா, அவளை கெடுத்ததும் இல்லாம உங்களை ஜாக்கிரதை சொல்லியிருக்கான். என்ன தைரியம்? அதுக்குத்தான் விட்டேன். அவன் நெஞ்சல குண்டு. ஐயா, எங்க போறீங்க? அதுக்கு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு இதே முள்ள போய் சிந்துஜா பாத்துட்டு வர்றேன். கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றா. இன்னைக்கு போய் ஒரு முடிவோட வர்றேன். போங்க போங்க. போலீஸ் கூட காணோம். என்னையா வரவேற்க யாரையும் காணுமே? வெளிநாடு போய் ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள மந்திரி பதவி தூக்கிட்டாங்களா? இப்ப என்ன செய்யறது? குண்டு தூக்கி தலையில போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்க்க வந்தவங்க அங்க ஓடி போயிட்டாங்க சார். என்னையாவது கூட்டம்? டெல்லியில இருந்து யாராவது மந்திரி வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு அழகி வந்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த கூட்டம். யோ, உண்மையிலே அழகிதான் ஐயா. வா, போய் பாத்து வரலாம். பொண்ணுனா ஏன் இப்படி அழகிறீங்க? மந்திரியா லட்சணமா நடந்துக்குங்க. யோ, நான் அவளை எப்படியாவது மீட் பண்ணும். நீ அவளை ஃபாலோ பண்ணு, நேர வீட்டுக்கு போ. என் பேரை சொல்லி நீ நைட்டே பிக்ஸ் பண்ணு. என்னங்க இவ்வளவு வீசிய சொல்லிட்டீங்க? அதுக்காக ஒத்துக்குருவாளா? என் பேரை சொன்னா ஒத்துக்க மாட்டாளா? போ. உட்கார். உனக்கு தெரியாத பொண்ணு. பரவாயில்ல, மரியாதையா போய் மந்திரி மார்க்கண்டே வந்திருக்கேன்னு சொல்லி உங்க அம்மா வர சொல்லு. சாரி சார், எங்க ராணிமா மீட் பண்ணா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இன்னும் எங்க ராணிமா எந்திரிக்கவே இல்ல. போய் எழுப்பி கூட்டுவா. சரி சரி, நான் வெயிட் பண்றேன். உங்க அம்மா எழுப்பி கூட்டுவா. இதுக்கு போத மிலிட்டரியில இருந்தங்க. மேடம், இவங்க இந்த ஊர் மினிஸ்டரா, உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஐ சி. வணக்கம் மேடம். இந்த ஊர்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த வேஷ்டி சட் ஃபன்னி லுக்கிங். என் தோட்டக்கார முனுசாமிக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல மேடம். நான் எப்படி? நாட் பேட். முனுசாமியை விட கொஞ்சம் பெட்டர். நான் இல்ல அவரு. மேடம், நான் வந்தது. மேடம், டெல்லியில இருந்து போன். ஹலோ, மினிஸ்டர் ஜி, நமஸ்தே நமஸ்தே. மே சிந்துஜா பாத் கரே ஹூ, ஆப் கேசே ஹே? எங்க எடுத்தோன்னு டெல்லிங்கிறாங்க, இருக்கலாமா ஓடிடலாமா? சுமாரியா. ஓ, கல்முஜி டெல்லி சே ஆன சோச்சுங்க. ஓ, ஆப் யாரு?
अच्छी बात है, अच्छी बात है। मैं आपके लिए इंतजार करूंगी। हाँ यस, नहीं मिस्टर मिस्टर क्या सुनेंगे? ना वंदे मंदी यस लंदन लेने फोन या व्हाट देयर इज अ स्ट्राइक ऑन इन लंदन हार्बर नो नो दिस इज टू बैड इफ दिस कंटिन्यूज वी विल बी लूजिंग अराउंड 3 crores यस डू वन थिंग मीट द फॉरेन मिनिस्टर सेक्रेटरी मिस्टर जॉन रिचर्डसन या ही विल डू द नीडफुल थैंक यू यस व्हाट कैन आई डू फॉर यू ना और मंदिरे पेर मार्कंडेय ओ ऑलवेज 16 என்றும் 16 னு சொல்வாங்களே அந்த மார்க்கண்டே நான் நீங்க ஆமா ஐயா பாக்குற பொம்பளங்க எல்லாம் அப்படி தான் சொல்வாங்க நீங்களும் அப்படி சொல்லி விட்டீங்க மேடம் 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 எஸ் நம்ம சீசர காணோம் மேடம் வீடலாம் தேடிட்டு எங்கயுமே கிடைக்கலமா வாட் சீசர காணோமா நீங்க அவ விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐ டோன்ட் நோ சீசர இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன் நான் எப்படி தூங்குவேன் ஐ வான்ட் மை சீசர் பேக் ஐயா அம்மா உள்ள இருக்காங்க சீக்கிரம் போங்க யோ சென்ட்ரே ஐயா தாய் குளத்து கண்ணீரை துடைக்க போறாரு ஸ்டேடியன் இல்லையா என்ன முறைக்கிறான் அதுக்குள்ள வந்துட்டீங்க மணி 8:30 ஆகுதுங்க ஆமாமா 8:30 ஆகுதுல என்ன பண்றது ஓய் உறக்கம் கிடையாது ஆனால பெண்கள் ஃபைல பரட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு இத வந்துட்டாரு பாருங்க வணக்கம் தலைவா அமைச்சர் வணக்கம் போடு மாலை போடு மாலை போடு நன்றி ஏழை பெண்களுக்கு ரொம்ப சேவை செஞ்சிருக்கீங்க உங்க சேவைக்கு எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலங்க ஐயா ஐயா இவங்க சேவைக்கு போகலாமா